புதுக்கோட்டை அருகே கிராமத்தில் வயலில் இறங்கி நடவு நட்டு வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர். தற்போது 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலும் மற்ற இடங்களில் இடைத்தேர்தலும் நடக்க இருக்கின்றன. அதற்கான வாக்கு சேகரிப்பு பணியில் அனைத்து கட்சியினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக அன்னவாசலை அடுத்துள்ள பல கிராமங்களில் மாவட்ட கவுன்சிலருக்கான அதிமுக வேட்பாளருக்கு வாக்குகள் சேகரித்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் கிராம மக்களை சந்தித்து வருகிறார். அப்போது வயலில் நடவு நட்டு கொண்டிருந்த பெண்களிடம் வாக்குகள் சேகரித்த போது சேறு என்றும் பார்க்காமல் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு தானே நாற்று முடியை அவிழ்த்து நடவு நட்டது அனைவரையும் வியப்படைய செய்தது. நாற்று நடுவது விவசாயிகளுக்கே கைவந்த கலை என்பது ஒரு புறம் இருக்க, அதை லாவகமாக பயிர்களை பிரித்து நடவு செய்தது திறமையான ஒரு விவசாயி நடும் நடவை போல் இருந்ததை கண்டு கட்சிக்காரர்களே வியந்து போய் நின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதேபோல் பல கிராமங்களிலும் வாக்குகள் சேகரிக்க போகும்போது ஆங்காங்கே இருக்கும் தேநீர் கடைகளில் இறங்கி அவரே தேநீர் தயாரித்து கொடுத்து வேட்பாளருக்கும் மற்ற வாக்காளர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் தேநீர் போட்டு கொடுத்து அசத்தினார். இது கடந்த தேர்தலில் அவர் செய்ததுதான் என்றாலும் தற்போது உள்ள இந்த தேர்தலிலும் பொது தேர்தலை போல் வாக்கு சேகரிப்பது அனைவர் கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக பொறுத்தவரைக்கும் அமைதியாக எளிமையாக மக்கள் விரும்பக்கூடிய ஏழை எளிய கிராமத்து மக்கள் விரும்பக்கூடிய கட்சியாக அதிமுக உங்களுக்கு எப்போது இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால அழகு சுந்தரி அவர்களுக்கு நம்ம ஊர் வேட்பாளர் உள்ளூர் வேட்பாளர் உங்களை போன்ற ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த